ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதம் அப்படினாலே ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம் அப்படினு சொல்லுவாங்க. அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியை நாம கடந்து வந்துட்டோம். இன்னொரு நாள் இருக்குது மே 16ஆம் தேதி. மே 16ஆம் தேதி நாம யோசிக்காம முட்டாள்களாக இருந்து விட்டால் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளும் மே 19ஆம் தேதியில் ஆரம்பிச்சு முட்டாள்களின் தினங்களாகவே மாறிவிடும். அதனால வாக்காளர்கள் யோசித்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அது மட்டுமில்லாம 100% எல்லாருமே வாக்கு செலுத்தினால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் சாத்தியம் என்பது அனைவருடைய கருத்து. அந்த கருத்தை நோக்கிய பயணம்தான் இந்த 18+ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது. கணேஷ், இன்றைக்கு நாம மதுரையில இருக்கிறோம். மதுரையில இருக்கக்கூடிய தியாகராஜா பொறியியல் கல்லூரியில இன்றைக்கு நம்முடைய 18+ பயணம் தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம கூட எக்கச்சக்கமான முதன்முறை வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த முறை முதன்முறை வாக்காளர்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் மிக முக்கியமான காரணிகளாக இருக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள் அனைவருமே தங்களுடைய வாக்காளர்களை சேகரிப்பதில் முதன்முறை வாக்காளர்களை மிக முக்கியமாக அடிக்கோடிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 18 முதல் 29 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்களின் வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5,79,00,000 வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 23% இருக்கிறார்கள். இந்த 23% வாக்குகளை பெற்றுவிட்டால் நிச்சயம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களின் கணக்கு. ஆக இந்த மாணவர்களுடைய கருத்துக்கள் என்ன அரசியல் ரீதியாக அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதைத்தான் இன்றைக்கு நாம மதுரையில் இருந்து இந்த முதன்முறை வாக்காளர்கள் மத்தியில் இருந்து பேச போகிறோம். நாம நேரடியாகவே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உங்க எல்லாருக்குமே என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முறை தேர்தலில் அனைவரும் வாக்கு செலுத்துவீர்களா? நீங்க இங்க இருக்கக்கூடிய அனைவரும் ஆம் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். ஆம், ஆம், வெரி குட், சூப்பர், 100% எல்லாருமே ஓட்டு போடுவீங்க, சூப்பர். சரி, எனக்கு சொல்லுங்க, ஓட்டு போடுவதன் மூலமாக ஒரு மாற்றம் இந்த முறை சாத்தியமா? எல்லாருமே ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அரசியல் மாற்றமோ அல்லது சமூக மாற்றமோ ஒரு மாற்றம் சாத்தியமா சொல்லுங்க பாப்போம். ஆம் இல்லை, மாற்றம் சாத்தியமா? ஆம், ஆம், இல்லை. ஒரு 4 பேரை தவிர பாக்கி எல்லாருமே ஆம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஆம்னு சொல்லியிருக்கிறீங்க, 4 பேர் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆக அந்த இல்லைகள்ல இருந்து நான் இந்த நிகழ்ச்சியை தொடங்க விரும்புறேன். ஏன் இல்லைன்னு சொல்றீங்க, சொல்ல முடியுமா? 100% வாக்கு செலுத்துவதன் மூலமாக அரசியல் மாற்றம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, என்ன காரணம்? We are being taken away by others' opinion. இப்போ நிறைய பேர் இங்க வந்து இல்லை சொல்லணும்னு நினைச்சாங்க, ஆனா வந்து நான் மட்டும் இல்லை சொன்னேன். எல்லாரும் பார்த்தாங்க ஆம் சொன்னனால சரி நம்மளும் ஆம் சொல்லலாம் அப்படின்னு. இந்த ஒரு சின்ன விஷயத்திலயே நம்ம மிச்சவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதானே நம்ம ஃபாலோ பண்றோம். எல்லாருமே, அதாவது இங்க ஆம்னு சொல்ல எல்லாருமே உங்க மனசுல இருந்து ஆம்னு சொன்னீங்களா, இல்ல பக்கத்துல இருக்கிறவன் ஆம்னு சொல்றதுனால ஆம்னு சொன்னீங்களா? அரசியல் மாற்றம் வந்துட போறது கிடையாது. இங்க இத்தனை பேர் ஆம்னு சொல்லிருக்காங்க, எனக்கு அதுக்கான காரணம் புரியல. இதுவரைக்கும் நம்ம பார்த்த மாற்றம் எது? அவங்க கொடுத்த இலவசங்களில் மட்டும்தான் மாற்றத்தை பார்த்திருக்கோம். சைக்கிள்ல தொடங்கி இன்னைக்கு ஃபேனும் மிக்சியும் மட்டும்தான் மாற்றமா இருந்திருக்கே தவிர அரசியலிலோயோ இல்ல நம்ம சமுதாயத்திலேயோ எந்த ஒரு மாற்றமும் வந்துடல. எந்த ஒரு இதுலயுமே நம்ம இந்திய நாடு பெரிய நாடாக வளர்ந்து விடல. தமிழ்நாடு ஒரு சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ந்துடல. நம்மளோட அரசியல்ல மாற்றம் இதுவரைக்கும் வந்ததா இல்ல. வாரிசுரிமையை பின்பற்றி நம்மளோட அரசியல் போய்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா மாற்றம் வரும்னு எனக்கு தோணல சார். மாற்று அப்படிங்கிறது ரெண்டு விதங்கள்ல பார்க்கலாம். ஒன்று ஆட்சியில மாற்றம், யார் ஆட்சி செய்கிறார்கள். ஒரு 25 ஆண்டுகளாக ஒரு 1989 ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு 25 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் ஒவ்வொரு 5 ஆண்டு காலமும் தங்களுக்குள்ளாகவே ஆட்சியை மாற்றிக்கொண்டு ஆட்சி செய்திருக்கின்றன. இப்போ இந்த ஆட்சியில மாற்றம், ஆட்சியாளர்கள்ல மாற்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஆட்சி செய்யும் முறையில சமூகத்துல மாற்றம் அப்படின்னு இன்னொன்னு இருக்குது. இந்த ரெண்டு விஷயங்கள்ல எது சாத்தியம் நினைக்கிறீங்க? ஆம்னு சொன்னவங்க சொல்லுங்க பாப்போம், யார் சொல்றீங்க? இத்தனை நாளைக்கு ஆப்ஷன்ங்கிறது உனக்கு இல்லாம இருந்துச்சு, மாற்று என்ற ஒரு கொள்கை இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றுங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு. ஸோ இத்தனால் நான் இவனுக்கு போடணுமா, நான் இவனுக்கு போடணுமா நினைச்சவன் எனக்கு இப்போ ஒரு மாற்று கிடச்சிருக்கு, அப்போ நான் அதுக்கு போடுவேன் எத்தனையோ இளைஞர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப கட்டாயமாக இந்த முறை 75-80% இல்லாமல் அதிகமான வாக்குகள் பதிவாகுங்கிறது உறுதியாக இருக்கும். அது மாதிரி தேர்தல் கமிஷனும் எல்லா விதமான விளம்பரங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கட்டாயமாக இந்த முறை 90% வாக்குகள் வரைக்கும் எட்ட முடியும், மாற்றம் நிச்சயம் இருக்குங்கிறது என்னோட கருத்தாக இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சிகள் மாறுது, எல்லோரும் வந்து
என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் வந்து மதுவிலக்கு அமல்படுத்த போகிறோம், தடையெல்லாம் மின்சாரம் கொடுக்க போகிறோம், நதி இணைக்க போகிறோம், என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டி அவங்க வந்ததுக்கப்புறம் யாருமே எதுவுமே செஞ்ச மாதிரி சத்தியமாக தெரியவே இல்லை. ஆட்சிகள் மாறிய தவிர காட்சிகள் மாறின மாதிரி தெரியவே இல்லை. அடுத்த 5 ஆண்டுகள் இவர் சொன்னார் அரசியல் தலைவர்கள் கொடுக்கும் வாக்குறுதி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. உங்களுக்கு யார் மேலே அப்போ நம்பிக்கை இருக்கிறது? அடுத்த 5 ஆண்டுகள் இவங்க கையில் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும், முன்னேற்ற பாதையில் போகும் அப்படின்னு நீங்கள் யாரை நம்புறீங்க? இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் யாரை நீங்கள் நம்புறீங்க சொல்லுங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கும். இந்த தேர்தலுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குன்னா, ஒரு மாற்றுங்கிறத ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதாவது இந்த தேர்தலில் 3 விஷயங்கள் முக்கியமாக பார்க்கப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மதுவிலக்கு, 2வது ஊழல், 3வது சில்லறை அரசியல். ஸோ மதுவிலக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு மாற்றமே கிடையாது, அது 50 ஆண்டுகளாக நம்ம பார்த்தாச்சு. 2வது விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊழல், சொல்லவே வேணாம், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு மாற்றம் கிடையாது, நம்ம அதையும் 50 ஆண்டுகாலம் பார்த்தியாச்சு. 3வது விஷயம் சில்லறை அரசியல், அதையும் பார்த்தாச்சு. சில்லறை அரசியல் நான் எந்த இதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு சிறை சென்ற ஒரு முதல்வருக்கு மொட்டையடித்தல் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு சிலரை அரசியலாக நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் இந்த மாதிரி வலைதளங்களில் பார்த்தோம், ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு 200 ரூபா கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தோம். அது மாதிரி ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்குற இதெல்லாம் சிலரை அரசியல். ஸோ இந்த விஷயங்களில் 3லையுமே இந்த அண்ணாதிக்கம் திமுகவும் ஒன்றிணைந்தே தான் காணப்படுகிறேன். ஸோ இந்த 2க்கும் ஒரு மாற்றாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, மக்கள் நல கூட்டணிங்கிறது ஒன்று. அதாவது சார் சொன்னாங்க பேசும்போது கட்சி ரீதியான மாற்றம் தானே இருக்குது, 50 வருஷமாக கொள்கை ரீதியான மாற்றம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த கொள்கை ரீதியான மாற்றத்தை வைக்கக்கூடியது மக்கள் நல கூட்டணிங்கிறது என்னோட விவாதமாக இருக்குது. என்ன ரீசன்னா, அவங்க குறைஞ்சபட்ச பொய் செலுத்திட்டு இருக்காங்க, கொடுத்துருக்காங்க, அவங்க இலவசங்களை கொடுக்கல, கல்வி அரசுடைய மாக்கணும் இருக்காங்க, லோக் ஆயத்தை கொண்டு வருவோங்கிறாங்க, ஊழல் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுங்கிறாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் செய்யும்போது அதுதான் கொள்கை மாற்றம். திமுக அதிமுக உடைய தேர்தல் அறிக்கைகளையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கத்தானே செய்து இருக்கு இல்லையா? இப்போ திமுக தலைவர் கருணாநிதி ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். இந்த முறை தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதுலயும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த விஷயங்கள் ஆனா இதுல என்ன பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தலுக்கு இலவசங்கள் இருந்துச்சு, நேத்தா வெளியிட்ட அறிக்கையில இலவசங்கள். அப்ப அவங்க என்ன பயந்துட்டாங்க, இலவசங்களை கொடுத்து நம்ம ஏமாத்துறோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால அவங்க இலவசங்களை குறைச்சிட்டாங்க. ஆனா மது விளக்குங்கிறத அவங்க முதன்மையை நிப்பாட்டினாங்க. அவர் மட்டும் கிடையாது, நேத்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் மது விளக்குங்கிறத முன்னாடி நிப்பாட்டினாங்க. ஆனா என்ன விஷயம் என்ன காரணம்? என்ன காரணம்னா, இவ்வளோ நாள் ஆண்டது வந்து 20 வருஷம் காங்கிரஸ் ஆச்சு, அப்புறம் 30 வருஷம் திமுக அண்ணா திமுக, அதுக்கு மாற்றாக ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மக்கள் நல கூட்டணி அந்த கூட்டணி தான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக தான் வந்துட்டு அடுத்த இதுவாக இருக்கும். அடுத்த ஆட்சி 5 ஆண்டு வந்து திமுக கையில் போகிறது தான் நல்லது. இதுக்கு முன்னாடி திமுக 10 ஆண்டாக நடந்தப்ப வளர்ச்சி திட்டங்கள் வந்துட்டு பயன்படக்கூடிய அளவில் மக்களுக்கு இருக்குது. ஓகே, அதிமுக அரசியல் வந்துட்டு வெறும் வாய் வார்த்தையாக மட்டுமே போய்கொண்டிருக்கிறதே தவிர செயல்பாடுகள் எதுவும் இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தி மக்கள் பயனடைவது அதிகமாக உள்ளது. எனவே என்னுடைய கருத்து வந்து திமுகவுக்கு, திமுக அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தினால் திமுக கையில் அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகம் பத்திரமாக இருக்கும். மீண்டும் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டாலின் இருக்காரு, ஸ்டாலின் வந்துட்டு ஏற்கனவே துணை முதலமைச்சராக வந்திருக்கார், அரசியல் பணியில் வந்துட்டு நல்ல ஈடுபாடு கொண்டிருக்கிறதுனால துணை முதலமைச்சருங்கிற பொறுப்பு அவருக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை அவர் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் சொல்கிறேன். ரைட், அங்கே சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறது வந்து பாஜகவாக இருக்கும், பாரதிய ஜனதாவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்து தமிழ்நாடும் அதனுடைய சேர்ந்தால் இந்தியாவோட சேர்ந்து மொத்த வளர்ச்சியும் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி மதுவிலக்கு பற்றி சொன்னாங்க, குஜராத்தில் வந்து மதுவிலக்கு பூரணமாக இருக்குது, அதே மாதிரி கள்ளச்சாராய சாவும் வந்து அங்கே இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆக ஒரு நல்ல மாற்றத்தை பாஜகவால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கலைஞர் அவர்கள் கையில் இருந்தால் தான் தமிழ்நாடு பத்திரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். சொன்ன வாக்குறுதிகளை தவறாமல் நிறைவேற்றுற ஒரே ஆள் அவர் தான் சார். 2006 வந்து 7000 கோடி விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ணவே முடியாது அப்படின்னு எல்லா கட்சியிலும் விமர்சனம் பண்ணப்போ கூட ஆட்சி பொறுப்பேற்ற அந்த மேடையிலே வந்து ஒரே கையெழுத்தில் 7000 கோடி கடனை வந்து ரத்து பண்ணார் சார். மதுவிலக்கை வந்து
இப்போ நிறைய பேர் சொன்னாங்க அவர் சொல்லி செய்யலை பட் அப்படின்னு. ஆனால் வந்து அவர் வந்து 1300 டாஸ்மாக் கடைகளையும் 600 சில்லறை விற்பனை கடைகளையும் மூடியிருக்கிறாரு. அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர, இந்த தடவை வந்தும் கூட இப்போ நேற்று தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாற்று பண்ணி கொடுப்போம், அப்புறம் மதுவிலக்கு அமல்படுத்துறதுக்கு தனி சட்டம் ஏற்றுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. போன 5 ஆண்டுகளுக்கு இந்த 5 ஆண்டுகளே பரவாயில்ல சார், அதனால் ஏடிஎம்கே தான் சார். இந்த தடவை மாற்றுன்னு பார்த்தா அது மக்கள் நல கூட்டணியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ தொடர்ந்து 20-25 வருஷமாக வந்து நம்ம திமுக கையிலையும் அதிமுக கையிலையும் மாற்றி மாற்றி கொடுத்து பார்த்தோம், ஒன்றுமே நடந்த மாதிரி தெரில. ஸோ இந்த தடவை மாற்று வந்து மக்கள் நல கூட்டணி தான். சொல்லுங்கள், அடுத்த 5 ஆண்டுகளில் யாருடைய கைகளில் தமிழகம் செழிப்பாக இருக்கும் சார்? எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அதிமுக வந்தாலே இப்போ பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து லேப்டாப் வாங்கினானே பெரிய இதாக இருந்துச்சு, ஆனால் எல்லாத்துக்கும் லேப்டாப்புன்ற ஒரு இதே வந்து மைல்கல்லாக இருந்துச்சு, அதுவே வந்து கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லேப்டாப் அப்படிங்கிறது அதிமுக அரசு கொடுத்த இலவசங்களில் ஒன்று. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நிறைய பேர் இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க இலவசங்கள் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது. இல்லை எனக்கு இலவசம் வேணும், அது கொடுத்ததுனால நான் நிறையா பயனடைஞ்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது கொடுத்தனால நான் நிறையா பயனடைஞ்சிருக்கேன், அதனால் கண்டிப்பாக இந்த தடவை அவங்க இலவசம் கொடுக்கல, அது அது வேணும். இலவசனால இது நான் இலவசனால அவங்க சப்போர்ட் பண்ணல, ஆனால் ஒரு அவங்களால ஒரு நல்ல ஓப்பனிங்ஸ் அவங்க நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அதன் மூலமாக பயனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, இது முரண்பாடாக இருக்கே. அதாவது சார் இங்கே இருக்கிறவங்க சொல்லுங்கள், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லுங்கள், இந்த முறை இலவசங்களை ஒரு நல்ல வாக்குறுதியாக நீங்கள் ஏற்பீர்களா? இலவசங்கள் வேண்டுமா வேண்டாமா சொல்லுங்க பாப்போம். அனைவருமே இல்லைன்னு சொல்லிருக்கீங்க, சரி ஓகே. ஏன் இலவசங்கள் வேண்டாம்? இலவசங்கள் மேல உங்களுக்கு என்ன அப்படி வெறுப்பு? 100% இலவசங்கள் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன வெறுப்பு? அதாவது இப்போ ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களா கூட அவங்க கொடுக்கக்கூடிய இலவசங்களை வாங்க முடியுது. ஸோ அவங்க அந்த இலவசங்களை கொடுக்கறது எதுக்கு? இலவசம் என்பது வந்து உண்மையிலே எங்கே தேவை இருக்கோ அங்கே போய் அடையிறதே இல்லை. இப்போ இங்கே இருக்கிறவங்கள எத்தனையோ பேரால் லேப்டாப் ஆகட்டும், வீட்டில் மிக்சியோ ஃபேனோ எங்களால் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க வீட்டுக்கும் அந்த இலவசம் போய் சேருது. அப்போ உண்மையிலே தேவை இருக்க இடத்துக்கு அது போய் சேரலாம் இல்லையா? இங்கே பூர்த்தி செய்யப்படுற ஒரே தேவை, உண்மையிலேயே தேவை இருக்கின்ற நபருக்கு இலவசங்கள் சென்று சேரும் அப்படின்னு உறுதி கொடுத்தா இலவசங்கள் வேணும்னு சொல்லுவீங்களா? தாராளமா, தேவை இருக்கிற இடத்துல போய் சேருதுன்னா அதை நாங்கள் எல்லாருமே ஊக்குவோம். எந்த மாதிரியான இலவசங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க? அது ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலை பெறுத்தது, ஒவ்வொரு மாணவனோட படிக்கும் திறன் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு படிப்பை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கணும். வேற ஒரு பாடுற திறன் உள்ள ஒரு மாணவனோ ஒரு நாட்டிய திறன் என்ன திறன் இருக்கோ அந்த திறனை ஊக்குவிக்கிற மாதிரி இலவசம் இருந்துச்சுன்னா தான் அதோட உண்மையான பயன் இருக்கும். சரி ஓகே ஓகே. இங்கே 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 சகோதரி சொன்ன மாதிரி திறன் வளர்க்குறது, அதாவது இப்போ எல்லாருமே படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அது என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வந்து கையில் டிகிரி இருக்குது, எஜுகேஷன் அதாவது ரிசர்வேஷன் மூலியமாகவோ எல்லா எது மூலியமாகவோ எல்லாமே கீழே இருக்காங்க, மேலே வந்துடுறாங்க, படிச்சுறாங்க, பட்டம் வாங்குறாங்க. ஆனால் அவங்களோட திறனை வளர்க்கணும். அந்த திறன் வளர்க்க வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கில் வளர்க்குறதுக்கு ஒரு தனி செல் க்ரியேட் பண்ணணும், ஒரு அமைச்சர் மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு திறனை வளர்த்து அது மூலிமா அவங்கள வந்து மிச்ச எல்லா அவங்க பின்னாடி வர எல்லா திறன் வளர்ப்பு. கிட்டத்தட்ட இந்த முறை இளைஞர்களின் திறன் வளர்ப்பு அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையிலுமே இருக்கிறது, அதை நம்ம பின்னாடி விரிவாக சொல்லலாம். இப்போ என்னுடைய வேட்பாளர்கிட்ட இருந்து அல்லது என்னுடைய தலைவன் கிட்ட இருந்து இந்த மாதிரியான வாக்குறுதிகளை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் என்ன? எந்த வாக்குறுதியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இன்னும் சொல்லணும்னா எந்தெந்த வாக்குறுதிகள் எல்லாம் உங்களுடைய வாக்குகளை பெறும் சொல்லுங்க பாப்போம். கல்வி கடன் ரத்து. கல்வி கடன் ரத்து விரிவாக சொல்லுங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப பேர் கல்வி கடனால அவஸ்தப்பட்டு இருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி இன்ஜினியர்ஸாக தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, அவங்க இன்னும் வேலை கிடைக்காம அப்படியே இருக்காங்க. ஸோ அதனால் வட்டி அதிகமாக இருக்கு, அதிகமாக ஆகிட்டே வருது. ஸோ கல்வி கடன் ரத்து பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு வேறு அவர் கல்வி கடன் ரத்து பண்ணணுங்கிற மாதிரி சொன்னார். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கல்வியை வந்து முழுசாக அரசுடைமை ஆக்கிருங்க. கல்வி இலவச கல்வியை முழுசாக அரசை இலவசமாக கொடுக்கட்டும். வேலை வாய்ப்பை நீங்கள் பெருக்குங்க, வேலையை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, அடிப்படை தேவைகளை நீங்கள் இலவசமாக கொடுங்க, ஆடம்பர தேவைகளை நாங்களே சம்பாரித்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது என்னோட கருத்தார். அருமையான கருத்து, அருமையான கருத்து. சார் விவசாய கடன் தள்ளுபடி, அது வந்து எப்படின்னா சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், டோட்டலாக இருக்கவங்களுக்கு பண்ணால் அது வேஸ்ட் தான். சரி. ஊழல் இல்லாத ஆட்சியை எதிர்பார்க்குறோம் சார். ஊழல் இல்லைன்னா நாங்கள் தேர்ந்தெடுத்தவர் ஒரு ஊழல் செய்கிறார் என்று எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் உங்களை மாற்றணும். எங்களுக்கு அந்த ஆட்சியாளரை திரும்ப பெறும் உரிமை கேட்கிறீங்க? உரிமை கேட்கிறோம். அருமையான கருத்து, ரொம்ப நீண்ட நாட்களாக பேசி வரக்கூடிய விவாதிக்கப்படக்கூடிய ஒரு கருத்து, ஆட்சியாளரை திரும்ப பெறும் உரிமை. சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. இப்போ ஒரு ஆட்சியாளர் தப்பு செய்கிறாங்கன்னு தெரியுது,
அஞ்சு வருஷம் இருக்காங்க, அவங்க தவறு செய்கிறாங்க, ஆனால் நம்மளால் அதை திரும்ப சொல்ல மட்டும்தான் முடியுது. அவங்க தவறு செய்கிறாங்கன்னு ஆனால் அதை நம்மளால் தட்டி வைக்க முடியல. அந்த உரிமை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஆட்சியாளரை திரும்ப பெறும் உரிமை அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தி மாதிரி. அதை வந்து மக்கள் சரியான விழிப்புணர்வும் பொதுமக்களுக்கு அரசியல் அறிவும் வந்தாலொழியே அது வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு சட்டமாக இருக்காது. அதுவும் ஒன்று இருக்குது. மக்கள் பக்கத்துலேருந்தும் அதற்கான முன்னெடுப்புகள் நிறைய தேவைப்படுது. அது மிகப்பெரிய டாபிக், நம்ம இப்போது தொடர்ந்து பேசலாம். வேறு 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 என்ன, எல்லா குடும்பத்தில் ஏறியது வரவு 8 தான், ஆனால் செலவு 10 இருக்குது. செலவு 10 இருக்கிறதுனால தான் எல்லாருமே இலவசத்தை நாடுறாங்க. ஸோ விலைவாசி கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்சி இருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து இன்றைக்கி வந்து வெறும் திறந்து மட்டும்தான் வச்சுருக்காங்க தவிர, ஆனால் என்ரோல் பண்ணால் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடைக்கிறது கிடையாது. ஸோ அதை வந்து எங்கள் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா அது இன்னும் நல்லாயிருக்கும் சார். ஸ்கூல் சிலபஸ், ஸ்கூல் புக் சிலபஸ்லாம் மாற்றணும் சார். பாடத்திட்டம் பாடத்திட்டம் கிட்டத்தட்ட 10 ஒரே புக்கே இருக்குது, அதே படித்து அதிலே மார்க் எடுத்து அதிலே 485 111 அந்த மாதிரி 1100 மேலே, ப்ளஸ் டூவில் 1100 மேலே அதிகமாக எடுக்கிறாங்க. 10th 490 அந்த மாதிரிலாம் அதிகமாக எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து புக்கை மாற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நம்பிக்கை தரக்கூடிய அடுத்த தலைமுறை தலைவர் யார்? இந்த முறை முதலமைச்சர் வேட்பாளராக பல பேர் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அதில் புதிய முகங்கள் நிறையா இருக்கிறது. இதில் நம்பிக்கை தரக்கூடிய தலைவர்கள் யார்? தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சார். என்ன காரணம்? என்ன காரணம்னா அவர் நடிகர் சங்கத்தில் இதுவரைக்கும் 17 தலைவராக இருந்திருக்கார். அப்போல்லாம் அங்கே இந்த ஒரு கடனும் இல்லை, அதே மாதிரி தமிழ்நாட்டிலே ஒரு கடனும் இல்லாமல் மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. தேமுதிக தலைவர் விஜயகாந்த். ஏன்னா இப்போ அவரை பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம். உதாரணமாக இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தப்போ அவர் வெள்ளத்தில் இறங்கி மக்களுக்கு உதவி செஞ்சார். மக்களோட கஷ்டம் என்னன்னு கேட்டார். அவர் ஆட்சியில் இல்லாதப்போவே இவ்வளோ பண்ணுறாருனா, ஆட்சியில் இருந்தால் மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு என்ன வேணால் பண்ணுவார். அடுத்த கட்ட தலைவர் அப்படின்னா திமுக தலைவர் ஸ்டாலின் தான் சொல்லலாம். ஏன்னா கலைஞரோட மகனாக இருந்தாலும் அவர் வந்து சொந்த உழைப்பினால் வந்து அடுத்த கட்ட இவங்க அவங்க கட்சியில் முன்னேறினாங்க. விஜயகாந்த் எடுத்துக்கிட்டால் அவரோட எம்எல்ஏ அவங்களால ஒரு கண்ட்ரோல் வைக்க முடியல. என்டையர் தமிழ்நாடு அவர் எப்படி கண்ட்ரோல் வைப்பார்னு பார்த்தா அங்கே சரியாக படலாம் சார். நம்பிக்கை தலைமுறை அடுத்த தலைமுறை தலைவர்னா ஸ்டாலின் தான் இப்போ சொல்ல முடியும். இன்றைக்கி இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருமே அவங்க தொகுதிக்கு வராங்கன்னு எல்லா மக்களுமே கேள்வி கேட்குற வரணும். ஆனால் அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர் குளத்தூர் தொகுதிக்கும் மாதம் 2 முறை போயிட்டார் நாங்கள் டிவியில் பார்க்குறோம். அடுத்த தலைமுறை நம்பிக்கை தலைவர் வந்து முக ஸ்டாலின் சார் தான். ஏன்னா அவர் வந்து நமக்கு நாமே விடியல் பயணம் அப்படிங்கிற ஒரு பயணத்தை தொடங்கி ஸோ மக்களோட மக்களாக வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு ஸோ அதுக்கு அதை வந்து முன்னிறுத்தி வந்து இந்த கொள்கை வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ எனக்கு பொறுத்தவரை நமக்கு அடுத்த தலைமுறை தலைவர் வந்து முக ஸ்டாலின் சொல்லுவோம் சார். இப்போ ஒரு கட்சியில் வந்து தப்பு பண்ணால் அதை எதிர்த்து கேட்க யாருமே கிடையாது சார். பட் இந்த மக்கள் நல கூட்டணியில் ஒரு ஆள் தப்பு பண்ணால் இன்னொருத்தவங்க எதிர்த்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க தப்பு பண்ணாலும் திருத்துறதுக்கு நம்பிக்கை இருக்கிறனால மக்கள் நல கூட்டணியில் உள்ளவங்க தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு தகுதியானவங்கிற மாதிரி என்னுடைய கருத்து. அவர் சொன்னார் தப்பு பண்ணால் தட்டி கேட்பாங்கன்னு சொன்னார். ஆனால் தப்பு பண்ணால் தட்டி கேட்க மாட்டாங்க, பிரிஞ்சு போய் ஆட்சி தான் கவிழுமே தவிர மக்கள் நல கூட்டணி நீடிக்கிறது ரொம்ப. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 தலைவர்கள் 3 தலைவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த கூட்டணியை இருக்க பிடிச்சிருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் 6 அந்த 6 ஒற்றுமையாக தானே இருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது. இப்போ கூட 2 முன்னாடி தொகுதி பங்கீடு, அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கு இந்தந்த கட்சிக்கு இந்தந்த தொகுதி, அந்த தொகுதி பங்கீட்டிலே ஜி ராமகிருஷ்ணன் கோவப்பட்டு எஞ்சி போனார் அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்தது. அதனால் நீடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மக்கள் நல செய்திகள் நிறையா வரும். நிரூபிக்கப்பட்ட தகவல்களை வச்சு தான் நாம் இறுதி முடிவை எடுக்க முடியும். சீமான் சார். சீமான். ஏன்னா இப்போ தேர்தல் எங்கே நடக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நடக்க போகுது. அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிறந்த தமிழ் தலைவர் சீமான் தான் சார். ஸோ அடுத்த நல்ல கட்சி நாம் தமிழர் கட்சி ஒரு நல்ல கட்சியாக அமையும் என்ற நம்புகிறேன். நான் முதல் சொன்ன மாதிரி பாஜக மேலே நம்பிக்கை இருந்தாலும் அதில் வந்து உறுதியான தலைவர்களை வந்து என்னால் வந்து பார்க்க முடியல தமிழக அளவில். அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் சீமானும் வந்து நல்ல தலைவராக தான் தெரிகிறாரு. ஆனால் வந்து சரியான பிரச்சனைக்கான மூலம் என்ன அப்படிங்கிற நோக்கி அவர் போகிற மாதிரி இல்லை, ரொம்ப டைவர்ட் ஆயிடுறாரு சார். என்னோடய கருத்து என்னென்னா ஜெயலலிதா தான், ஏடிஎம்கே கட்சி தான் சார். ஏன்னா இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க மது விளக்கு வந்து நாங்கள் ஒரே சைனில் முடிச்சிருவோம், ஒரே சைனில் அடுத்த ஆட்சி வந்தால் மது விளக்கு பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. ஆனால் முந்தானத்து நடந்த மீட்டிங்கில் அம்மா சொன்னாங்க மதுவிலக்குங்கிறது ஒரே சைனில் வந்து யாராலையும் கொண்டு வந்துட முடியாது, படிப்படியாக தான் குறைக்க முடியும், ஃபஸ்ட்டு நேரத்தை கம்மி பண்ணணும் அதுக்கப்புறம் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மதுவிலக்கு கொண்டு வர முடியும் தவிர ஒரே சைனில் வந்து யாராலையும் கொண்டு வர முடியாது. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் எதுவும் நம்பணும் அவசியம் இல்லை அப்படிங்கும்போது சொல்கிறாங்க சார். விஜயகாந்தை பற்றியும் சொன்னாங்க அவங்க நடிகர் சங்க தலைவராக இருந்தார், அதே மாதிரி இதில் இருப்பாருங்க. எதிர்கட்சிங்கிற தலைவருங்களோட போஸ்டிங்கே தக்க வச்சுக்க தெரியல அவருக்கு. அப்போ இருந்த விஜயகாந்த் வேறு, இப்போ இருந்த விஜயகாந்த் வேறுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ இருந்த விஜயகாந்த் 17 டைலாக்கையும் மனப்படமாக பேசுகிறவர் தான் அப்போ உள்ள விஜயகாந்த். இப்போ உள்ள விஜயகாந்த் 10 கூட பேச முடியாதவர் தான் இப்போ உள்ள விஜயகாந்த். ஸோ ஏடிஎம்கே தான் சார் கரெக்டானது. அடுத்து நான் ஸ்டாலின் அடுத்த தலைமுறையோட தலைவராக பார்க்குறேன் சார். அனுபவத்துலேயும் சரி, ரொம்ப வருஷமாக திமுகவில் இருந்துட்டு மிசா காலத்துலேருந்து இருக்கார் சார் அவர். அதனால் அவருக்கு அனுபவம் இருக்குது.
மற்ற தலைவர் மாதிரி அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளோ மற்ற குற்றச்சாட்டுகள் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தெரியலை. மற்ற அடுத்த தலைவராக அவரை நான் பார்க்குறேன். நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தலைவர் அப்படின்னா யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லைன்றீங்க. அப்படி ஒருத்தவங்க வந்து தலைவராக இருப்பாங்க நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா மிஸ்டர் சகாயம் சார். ஐ சப்போர்ட் ஹிம். சகாயம் அவர்களுக்கு, சகாயம் அவர்களுக்கு இதுவரைக்கும் 18+ பயணத்தில் முதன்முறையாக சகாயம் அவர்களுடைய பெயர் வந்திருக்கிறது. என்னென்னா இந்த தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பாக, அதாவது தேர்தல் தேதி அறிவிப்பு, வேட்பாளர்கள் அறிவிப்பு, இந்த மாதிரி கட்சிகளுடைய பரப்புரை தொடக்கம், இதுக்கெல்லாம் முன்னாடி முதலமைச்சர் வேட்பாளராக சகாயம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து மிகப்பெரிய அளவில் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸில் பேசப்பட்டது. ஆனால் 18+ முதன்முறையாக இப்போ தான் சகாயம் அவர்களுடைய பெயர் வந்திருக்கிறது. சரி, எனக்கு வந்து என்னன்னா இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுமே ஸ்டிக்கர் ஒட்டுற கலாச்சாரத்தில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அதை மாற்றி எனக்கு ஒரு தலைவர் மேலே நம்பிக்கைனா எனக்கு கொஞ்சம் அன்புமணி ராமதாஸ் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா அவர் சாதிய விஷயங்களை மீறி அந்த விஷயங்களை தலையிடாமல் அதில் பொதுவானவராக மாறினார்னா கண்டிப்பாக அவரால் ஒரு நல்ல தலைவராக, நம்பிக்கையுள்ள தலைவராக ஆட்சி செய்ய முடியும்னு சொல்கிறேன். ஏன்னா அவர் இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க மதுவிலக்கை பற்றி அவங்க ராமதாஸ் சார் இருந்ததுலேருந்தே அவங்க அதெல்லாம் கொள்கைகள் இது பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்களோட பிரச்சனைகளில் அதிகம் கவனம் செலுத்துறவங்கனா அவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லலாம். ஸோ அன்புமணி ராமதாஸ் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி மேலே நம்பிக்கை இருக்கு, ஆனால் சாதி கட்சி அப்படிங்கிற ஒரு டேக் லைன்லேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னு. அதே தான். இன்டர்நெட் மீடியம்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஊடகத்துறையுடைய அபரிதமான வளர்ச்சிக்கு பிறகு நடக்க போகிற முதல் தேர்தல் இது. அது டிவியாக இருக்கட்டும், அல்லது வந்து இன்டர்நெட்டில் நியூஸ் மீடியாவாக இருக்கட்டும், அல்லது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மாதிரியான சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மீடியாக்களுடைய அசுர வளர்ச்சிக்கு பிறகு தமிழகம் சந்திக்க போகிற முதல் தேர்தல் அப்படிங்கிறதுனாலேயே எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அளவில் கையில் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டுக்கு ஒரு தனி டீமே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 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 தலைவர்கள் எல்லாரும் இன்டர்நெட் மீடியமில் முன்வைக்கக்கூடிய பிரச்சாரங்கள் உங்களை ஈர்க்கிறதா, உங்களுடைய வாக்குகளை அல்லது உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இந்த இன்டர்நெட் மீடியம் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் இருக்கிறதா? ஆம் இல்லை என்ன சொல்ல போறீங்க? ஆம் இல்லை. இன்டர்நெட் மீடியாக்களில் வரக்கூடிய பிரச்சாரங்களை நீங்கள் ஏற்கிறீர்களா? இல்லை இல்லை இல்லை. ஆம் சில இடங்களில் தான் ஆம் இருக்கு. ஏன் இன்டர்நெட் மீடியா மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சோஷியல் நெட்ஒர்க்கிங்கில் போகிறது ஒரு கேளிக்கையாக மாறிடுங்கிறது தான் என்னோடய கருத்து. அதனால அது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காதுங்கிறது என்னோடய டிசிஷன். அதனால அது பெரிய இதுவாக இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். சோஷியல் நெட்ஒர்க்கிங் இப்போ அந்த சோசியல் மீடியா வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கட்சி மேலே அவங்க மீம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, நான் அவங்க மீம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மீம்ஸை பார்த்து நாங்கள் சிரிப்ப மொழியை சிந்திக்க மாட்டோம். எந்த மாதிரி மீம்ஸ் உங்களை ரொம்ப வந்தடைஞ்சிருக்கு? இந்த சீரியஸான இந்த கருத்துக்களை கொஞ்சம் நேரம் தள்ளி வைப்போமே. என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸில் வர எல்லா பிரச்சாரமுமே என்டர்டைன்மெண்ட் தான்ப்பா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். எந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட்டை இது கொடுக்கறது? நீங்கள் ரொம்ப ரசித்த மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் என்ன சொல்ல முடியுமா? நீங்கள் ரொம்ப ரசித்த மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் அரசியலில் தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க. டெல்லியில் போய் விஜயகாந்த் அந்த மேகதூது அணை பிரச்சனையில் போய் பேசினப்போ ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்து தூக்கி அடிச்சிடும் பார்த்த சொன்ன வந்து அவர் காமெடியாக தான் ட்ரெண்ட் ஆச்சே தவிர அது ஒன்றும் பெரிய பாசிட்டிவ் இம்பேக்ட். அவர் போய் டெல்லியில் போய் பேசினதே யாருக்குமே தெரியாது. அந்த வேர்டு மட்டும்தான் ஃபேமஸ் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் அந்த அன்புமணி அந்த பேசுகிற மாதிரி இந்தபடி பார்த்துட்டு பேசுகிறது, அப்புறமேட்டு அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி போஸ்டரு, அப்புறம் அவர் இந்த பொறுப்பேற்றிருக்க மாதிரி வீடியோ வரதெல்லாம் ட்ரோல் வீடியோஸாக தான் பார்த்தது தவிர அவரோட இம்பாக்ட் க்ரியேட் பண்ண வீடியோஸ் நான் பார்க்கல. கருணாநிதி அவர்கள் வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்ற அந்த கோட் சொன்னப்போ, அப்போ பழத்துக்காக காத்திருந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது முருகன் ஞானப்பழம் காத்திருக்கிறதும், செந்தில் கவுண்டமணியில் கவுண்டமணி வாழைப்பழம் காத்திருக்கும், கருணாநிதி அவர் மூணு பேர் ஃபோட்டோவும் கொலாஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜல்லிக்கட்டில் வந்து ஓபிஎஸ் வந்து மாடை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு, மாடை பிடிச்சிட்டேன் வந்து அம்மா ஸ்டிக்கர் ஓட்டுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரோல். அந்த டைம் தான் வந்து ஜல்லிக்கட்டு டைம். ஸோ என்னாச்சு அப்படின்னா ஓபிஎஸ் போய் அம்மாட்ட கேட்குறாரு. அப்போ வந்து ஜல்லிக்கட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு திடீர்னு தடை பண்ணுறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க என்ன ஜல்லிக்கட்டு நடக்கலாமே அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஓபிஎஸ் சொல்கிறாரு நீங்கள் கொடுத்த லெட்டரில் ஸ்டாம்புக்கு பதிலாக ஸ்டிக்கர் அடிச்சு ஓட்டிட்டோமா, லெட்டர் போவே இல்லை மத்திய அரசுக்கு, அதனால தான். அப்புறம் மத்தியமாக கலாய்க்கிறீங்களே அவர் அவரை மத்திய அரசுலேருந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்துச்சு. அப்போ வந்து ஜெயா டிவியில் நியூஸ் வாசிக்கிற மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கியது மாடுகள் அம்மா என்று சொல்லி மகிழ்ந்தன அப்படின்னு போடுறது. அந்தபோது கலைஞரோட ஃபேமஸ் டைலாக் அந்த தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடல் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக தான், சின்ன பசங்க வாங்க போய் கூட்டின்னு வந்துடுவோம் அவரை தூக்கி போட்டு போவோம் அப்படின்னு பார்த்தேன். ஒரு ஒரு தலைவர் அறிவிக்கிறது பற்றி முதல் நாலு கட்சி இருந்தாங்க ஒரு கூட்டணியில். அந்த கட்சி வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் தலைவரே ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டோம் அப்படியே சொல்லிகிட்டே இருந்ததப்போ
விஜயகாந்த் வந்து சேர்ந்ததுனால அவர் தலைவராக ஆரம்பித்தாங்க. இது எப்படின்னா அடிவேல் வந்து ஒரு கொள்ளையடிக்கிற கூட்டத்தில் போய் சேர முன்னாடி சேர்ந்த உடனே நீ உங்கள் கூட்டம் உங்கள் இதில் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கப்ப ஆ சேர்ந்துக்கிறோம் சேர்ந்தோடனே தலைவர் ஓ சேர்ந்தோடனே தலைவர் பதவி கொடுத்துட்டீங்களா ஆமாம் அடிவங்கிறதுக்கு ஆள் வேணும்ல அப்படி சொல் அது வந்து நல்லா கரெக்டாக சிங்காயிருச்சு. சென்னை ஃப்ளட் டைம் தான் பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போ நல்லபடியாக வரவேற்றுட்டுருக்காங்க. பட் வந்து அது திரும்ப போகிறப்ப அவர் பின்னாடியே ஒரு ஸ்டிக்கர் அனுப்பி ஒட்டி அனுப்புகிற மாதிரி ஒரு பிக்சர் இருந்துச்சு சார். சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் இன்டர்நெட் மீடியத்திற்கு பிரச்சாரம் செய்வதற்கு அதிகமாக செலவு செய்வதும் அதிகமாக அந்த பக்கம் கவனம் செலுத்துவதும் தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால் எங்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு போய்விட போவதில்லை அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே, ரைட். இப்போது நேரடியான சில விஷயங்களை நம்ம பேசலாம். அரசியல் தலைவர்கள் இந்த முறை மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய தலைவர்கள் அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர்கள் தான். ஒவ்வொரு அணியிலையும் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய டாக் ஆஃப் த டவுன், பேசு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல ஒவ்வொரு அணியிலையும், இப்போது ஆளும் அதிமுகவில் ஜெயலலிதா இருக்கிறார், திமுக அணியில் கருணாநிதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார், அதே போல் மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த், இப்படி ஒவ்வொரு அணியிலையும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. இந்த முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கு நீங்கள் நேரடியாக ஏதாவது ஒரு கேள்வியை அல்லது கருத்தை முன்வைக்க விரும்புகிறீர்களா? ஒவ்வொரு தலைவராக போகலாம், நான் ஒவ்வொரு தலைவராக பேரை சொல்கிறேன். இந்த தலைவருக்கு என்னுடைய கேள்வி இது அல்லது என்னுடைய கருத்து இது அப்படிங்கிறத நேரடியாக நீங்கள் சொல்லலாம். சுருக்கமாக ஒரு வரியில் பஞ்ச் லைனாக சொல்லுங்கள் பார்ப்போம். முதல்ல தமிழக அரசியலில் மிக மூத்தவராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர், கருணாநிதி அவர்களுக்கு என்ன கேள்வி என்ன கருத்து? நேற்று தேர்தல் அறிக்கையில் வந்து 3G 4G வந்து மாணவர்களுக்கு இலவசமாக கொடுப்போன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்போ 2G ஊழல் வந்து நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் அதை பார்த்த எங்களுக்கு இப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை தந்தால் உங்களுக்கு வாக்களிப்போம், நீங்கள் என்ன நம்பிக்கையில் தேர்தல் அறிக்கை தரீங்க? ரொம்ப காலமாக இவரே தான் முதலமைச்சர் இதில் நின்றுருக்காரு. ஸ்டாலினை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா இன்னும் அவர் இளைஞரில் தான் இருக்கார், அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டே இருக்கு. காமராஜர் வந்து ஆட்சியில் இருக்கிறப்ப கருணாநிதி கேட்டார் காமராஜரை, காமராஜருக்கு அப்போ 67 வயசு, காமராஜரை பார்த்து கிழட்டு பயிலாக இருக்க நீ எல்லாம் எதுக்கு ஆட்சியில் இன்னும் உட்காந்துட்டுருக்கேன்னு கேட்டார். இவருக்கு இப்போ 92 வயசு, இன்னும் நான் தான் உட்காருவேன்னு சொல்லி ஸ்டாலினை கூட விடாமல் இவரே இன்னும் ஆட்சியில் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட வேட்பாளரே அவங்க குடும்பத்தில் மட்டுமே அத்தனை பேர் இருப்பாங்க போல். அதை தாண்டி அவங்க கட்சியில் அடிமட்ட தொண்டத்தில் அடிமட்ட தொண்டர்லேருந்து நல்லா உழைச்சிட்டு வரவங்களுக்கு எந்த ஊதியம் நீங்கள் கொடுக்குறீங்க சார்? ஒரு காலத்தில் காங்கிரஸோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொன்னவர் இப்போ மறுபடியும் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்காரு, அவரோட நிலைப்பாடு என்ன, கட்சி நிலைப்பாடு என்ன? ஆட்சியில் வந்து இலங்கை தமிழர்கள் அத்தனை பேர் இறந்தாங்க, அப்போ வந்து ஒன்றுமே பேசாமல் வந்து இதை தேர்தல் அறிக்கையில் மட்டும் வந்து இதை சொல்கிறதும், ப்ளஸ் வந்து கனிமொழி ஒழுங்கம் வந்து அங்கே சட்டசபையில் வந்து இதை அங்கே அதை பற்றி பேசுகிறதும் வந்து சும்மா வந்து ஒரு வாய்ப்பேச்சுக்கு பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, அப்போ உங்கள் ஆட்சி எப்போ நடந்தப்போ நீங்கள் ஏன் ஒன்றும் தட்டி கேட்கல? தற்போதைய முதலமைச்சரும் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுக கூட்டணியில் இருப்பவருமான ஜெயலலிதா அவர்கள், ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன கேள்வி என்ன கருத்து? யார் முதல்ல யார் சொல்லுவாங்க? மக்களுக்காக வாழ்றேன் அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் எப்போ உண்மையாக்க போறீங்கன்றதுதான் என்னோட கேள்வி. அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தாலாவது சொத்து குவிப்பு வழக்குல இருந்து விடுபட்டு அது மட்டும் இல்லாம இந்த சிக்கர் கலாச்சாரத்தை ஒழிப்பீங்களா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. இப்போ இருக்கிற அதிமுக பாத்தீங்கன்னா ஜெயலலிதா தான், இதுக்கப்புறம் உங்க கட்சியை யார் வழிநடத்த போறாங்க அதை சொல்ல முடியுமா? அம்மா வந்துட்டு ஒரு ஆட்சியில் இருக்காங்க, 5 வருஷமாக வந்துட்டு ஆட்சி பண்ணியாச்சு, மது விளக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து பேசப்பட்டு வர்ற கருத்து தான். ஆனால் இப்போ ஒரு கடந்த ஒரு சில வாரங்களாக தான் வந்துட்டு நியூஸ் பேப்பர்லலாம் வர ஒரு விஷயம், மது விளக்கு அங்கங்கே அமல்படுத்தப்பட்டுட்டு வருது அப்படிங்கிறது. ஏன் இந்த 5 வருஷத்தில் நம்மளால் மது விளக்கை கொண்டு வந்திருக்க முடியாதா? இப்போ நீங்கள் கொண்டு வர விஷயம் தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காக நீங்கள் செய்யும் ஒரு ஒரு வேலையாக மட்டும்தான் பார்க்குறீங்களா, இல்லை மனப்பூர்வமாகவே நீங்கள் இதை செய்கிறீங்களா அப்படின்றது? சந்தர்ப்பவாதமாக நீங்கள் அதை பார்க்குறீங்க. திட்டங்கள் நீங்கள் செயல்படுத்தக்கூடியது அனைத்து காணொலி காட்சிகள் மூலமாக மட்டுமே தான் இருக்கு, ஒரு நேரில் வந்தோ மற்ற நேரில் வந்து திறந்து வைக்கிறதோ எதுவும் இல்லை. அடுத்து ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த ஸ்டிக்கர் பாய்ஸை அடக்கி வைங்க. ஒரு வழக்குல இருந்து முழுமையாக வந்து அவங்க இன்னும் வெளியே வரல, இருந்தாலும் அவங்க முதல்வராக நிற்கிறாங்க, ஃபர்ஸ்ட் அதுவே தப்பு சார். பத்திரிகையாளர்கள் மேலே போடப்பட்டிருக்க அவதூறு வழக்குகளுக்கு வந்து ஒரு வேலிடான ரீசன் என்னன்னு அவங்க தரணும்னு நான் கேட்பேன் சார். உங்கள் ஆட்சியை பற்றின ஒரு கருத்தோ உங்கள் அங்கே நடக்கிற தப்பை பற்றி எழுதினாலோ உடனே அந்த பத்திரிக்கை மேலே ஒரு அவதூறு வழக்கு வருது சார். இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது சார். சகிப்புத்தன்மை கிடையாது. வாரம் ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திக்கிறேன்னு சொன்னாங்க சார், ஆனால் இப்போ வரைக்கும் ஏன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். தமிழகத்தை வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தலைமை முறை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க,
ஆனால் எப்போ அவங்க ஹெலிகாப்டர்லேருந்தோ கார்லேருந்தோ இறங்கும் மேலும் அவங்க தொண்டர்களோ அமைச்சர்களோ குனிய வேணாம்னு சொல்ல போகிறாங்க. மதுவிலக்கு அப்படிங்கிறது அதிமுக அமைச்சர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மதுவிலக்குங்கிறது அமல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் வந்து மதுவிலக்கு கண்டிப்பாக நாங்கள் படிப்படியாக அமல்படுத்துவோம் பீகாரை பார்த்துட்டு இவங்களும் சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் தேர்தலுக்காக நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அதில் உங்களோட நிலைப்பாடை நீங்கள் வந்து எனக்கு தெளிவாக சொல்லணும். தனி மனித கண்ட்ரோலேருந்து எப்போ அவங்க கவர்மெண்ட்டு, ஏன்னா எந்த அத்தாரிட்டி வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது, வேறு யார்ட்டுமே அத்தாரிட்டி இல்லை. லாஸ்ட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் செய்வீர்களா செய்வீர்களான்னு ஓட்டு கேட்டாங்க. இப்போ நாங்கள் இதெல்லாம் செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோம்னு அவங்களால சொல்ல முடியுமா? மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள், விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன கேள்வி என்ன கருத்து, யார் சொல்கிறீங்க, யார் ஆரம்பிக்கிறீங்க? லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. இந்த டைமில் அவர் எத்தனை கூட்டத்தொடர்கள் அட்டன் பண்ணியிருக்காரு, மக்கள் நலன் சார்ந்து எத்தனை கேள்விகளை சட்டசபையில் எழுப்பியிருக்காரு? கேப்டன் விஜயகாந்த் நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒரே கேள்வி தான், எப்போ நீங்கள் ஸ்டெடியாக நின்று எங்களை பார்த்து போல்டாக வந்து பேச போகிறீங்க? நிறைய இளைஞர்கள் உங்களுக்கு வந்து ஆதரவு தர ரெடியாக இருக்காங்க, எதிர்கட்சி தலைவர் பதவி கூட வாங்கினீங்க, ஆனால் அதை ஏன் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக பயன்படுத்திக்கல? உங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு இவ்வளோ ஜனத்தொகை வந்து உங்களை நீங்கள் பேசுகிறத கேட்க வராங்க, ஆனால் அவங்கள வந்து சுத்தமாக டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணிடுறீங்க. ஆக அவங்க வந்து நல்ல மக்கள் இருக்காங்க, நீங்கள் வந்து தலைவராக உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது, நீங்கள் ஏன் சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஸ்டெடியாக நின்று அப்படின்னு சொல்கிறது அவருடைய அரசு நிலைப்பாடுகளில் சொல்கிறீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் சார், ஒரு பிரச்சாரத்தில் வேட்பாளர் பேரே மறந்தவருக்கு இன்னைக்கு ஒரு பிளான் போடுறாங்கன்னா நாளைக்கு எப்படி சார் அதை ஞாபகம் வச்சிருப்பாரு? அவரெல்லாம் எப்படி சார் முதலமைச்சர் ஆக்கணும்னு விரும்புகிறாங்க? சார், சோஷியல் மீடியான்னு வரும்போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்து அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசினார்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் நிறையா கிடைக்கும். இந்த தடவை தனித்தின்னா கண்டிப்பாக அவங்களோட ரோட் பேங்க் பார்த்துக்கலாம்ல, இது வரைக்கும் கூட்டணியை தான் வச்சாங்க தேமுதிக. இப்போ தனியாக நின்னா அவங்களோட கட்சியோட பலம் எப்படின்னு அவங்க பார்த்துருக்கலாம்ல. தனித்தின்னு இருந்தால் விஜயகாந்த் அவர்களை வந்துட்டு நிறைய பேர் தன்னுடைய கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க. அவர் நல்லது பண்ணணும்ன்ற நோக்கத்தில் இருந்திருந்தா அந்த கூட்டணிக்கு போயிட்டு ஊழல் செய்கிற கட்சியாக இருந்தாலுமே அவங்களையுமே மாற்றி அவர் வந்துட்டு அதை நல்ல ஒரு ஆட்சியாக தந்திருக்க முடியும். ஆனால் ஏன் நீங்கள் மக்கள் நல கூட்டணியோட வந்துட்டு நீங்கள் கூட்டணி வச்சுக்கணும், ஏன்னா அவங்க உங்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துறாங்க அப்படின்ற காரணத்திற்காக வாங்குறது என்னோட முதலமைச்சர் ஆசையின் காரணமாக தான் இந்த கூட்டணி வச்சுக்கலான்னு கேட்குறீங்க. வந்து தெளிவாக ஒரு பாயிண்ட்டை வந்து கரெக்ட் ஸ்ட்ராங்காக சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வி. மீடியா இருக்குதுன்னு தெரியும், தெரிஞ்சும் ரொம்ப டாமினேட்டிங்காக அவங்க கோபத்தை வெளிக்காட்டி நிறைய இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எப்போ மாற்றிக்க போகிறாங்கன்றது. அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னுடைய தந்தையும் அந்த கட்சியின் நிறுவனருமான ராமதாஸ் அவர்களால் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். அன்புமணி ராமதாஸுக்கோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ நீங்கள் நேரடியாக என்ன கேள்வியை அல்லது என்ன கருத்தை முன்வைக்க விரும்புகிறீங்க? ராமதாஸ் சார்ட்ட கேட்குறேன், என்னென்னா உடுமலையில் ஒரு ஆணவ கொலை ஒன்று நடந்தது, அப்போது ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க இந்த ஆணவ கொலை பற்றி நடந்தப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிறாரு. அப்படி சொன்னால் அவர் சமூக வாக்குகள்லாம் போயிருங்கிற காரணத்தினால அவர் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது சொன்னாரா அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட கேள்வியாக வைக்கிறேன். இந்த சாதிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் எப்போ விடுபட போகிறீங்க? இதில் தலையிடாமல் இருந்தால் உங்களோட முன் கட்சியும் இந்த அன்புமணி ராமதாஸ் சொல்கிறேன், இந்த மாதிரி சாதிய பிரச்சனைகளில் பொதுவான நிலைப்பாடோடு இருந்தார் அப்படின்னா அவரால் நல்ல தலைவராக முன்வர முடியுன்றது என்னோட கருத்து. சார், ராமதாஸ் ஃபஸ்ட்டு வந்து கட்சி அரங்கம் என்ன தெரியுமா சார் சொன்னார், அவர் வந்து குடும்ப அரசியல் குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்கும் நான் பதவி தர மாட்டேன், மற்ற கட்சிகள் யார் மூத்தவர்களோ அவங்களுக்கு தான் பதவி தரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ அன்புமணிக்கே அவர் மகனுக்கே முதலமைச்சராக அப்புறம் நீத்திருக்காரு சார். நாம் தமிழர் கட்சியின் சீமான் 234 தொகுதிகளிலும் தங்கள் கட்சியுடைய வேட்பாளர்களை அறிவித்து முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன கேள்வி என்ன கருத்து? சீமான் அவங்க வந்து ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, அருமையாக பேசுகிறாங்க, தமிழ் தமிழர் அப்படின்னு நல்லா பேசுகிறாங்க. ஆனால் தமிழர்களை இணைக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கும்போது மாற்று மொழிக்காரர்களை வந்து எதிரிகள் போல் சித்தரிப்பது வந்து ஏன்? அது வந்து அவங்க சார்ந்தவங்க வந்து தொடர்ந்து வந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ரொம்ப தப்பு. என்னுடைய சகோதரர்களாக என்னுடைய பக்கத்தில் இருக்க மற்ற மொழி பேசுகிறவங்க பல மாநில மக்கள் வந்து இங்கே தங்களுடைய தாய்மொழியை மறந்து தமிழர்களாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ளே இருக்க ஒற்றுமையை பிரிக்கிற மாதிரி சில பேச்சுகள் அங்கங்கே எடுபடுதே, அது வந்து ஏன் அப்படிங்கிறத நினைக்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது கூட பேசிட்டு இருந்த மற்ற கட்சியை பார்த்து போடா லூஸ் அப்படின்னு திட்டிருக்காரு சார். ஏன் இப்படி நிதானமே இல்லாமல் பேசுறீங்க, ஆவேசத்தை குறைச்சி நிதானமே இப்போ பேசுவீங்கன்னு கேட்கப்போம் சார். அவர்கிட்ட இவ்வளோ தீர்க்கமாக அரசியல் பேசுறீங்க இல்லையா, உங்களில் எத்தனை பேர் அரசியலுக்கு வாய்ப்பு கிடைத்தால் வருவீர்கள், வாய்ப்பு கிடைச்சா நாங்கள்லாம் அரசியலுக்கு வருவோம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஆம் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். அரசியலுக்கு நீங்க வருவீங்களா? ஆம் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். பெண்களில் தான் பெரும்பான்மையான இல்லைகள் இருக்கு. ரைட், ஓகே. ஆம் 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 ஆம். 50-50 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அரசியலை ஒரு கரியராக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு
ஒரு ஒரு நிலை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னா குயிக்கா ஒரு சஜஷன் சொல்லுங்க பாப்போம். ரெண்டே ரெண்டு சஜஷன், இதெல்லாம் செஞ்சா இளைஞர்கள் வர முடியும் அரசியலுக்கு அப்படின்னு. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கே வந்து 58 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கும். அமெரிக்க அதிபர் தேர்தலை போல ஒருவர் இத்தனை முறைதான் ஆட்சியில் இருக்கலாம், இத்தனை முறைதான் பதவியில் இருக்கலாம், அதுவும் இத்தனை வயதுக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தால் இளைஞர்கள் வர முடியுன்றீங்க சார். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுக்கெல்லாம், அதாவது பணியாளர்களுக்கே தகுதி தேர்வு இருக்கிறப்போ ஆட்சியாளர்களுக்கு ஏன் தகுதி தேர்வு இருக்கக்கூடாது? அருமையான சஜஷன். தேர்வு, நீங்க சொல்றதெல்லாம் பாருங்க, தேர்வு, கல்வி தகுதியை கட்டாயமாக்க வேண்டும், வயது வரம்பு கொண்டு வரப்பட வேண்டும், ஒருவர் இத்தனை முறைதான் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கலாங்கிற ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும், அரசியலையும் ஒரு தொழில்முறையான ஒரு விஷயம் போல, அதாவது ஒரு தொழில்முறையான வேலைகளில் ஒரு ஒரு ஐடி கம்பெனிலேயோ அல்லது ஒரு ஒரு கவர்மெண்ட் கம்பெனிஸ்லேயோ வேலை பார்ப்பவர்களுக்கு என்னெல்லாம் இருக்குமோ அந்த கட்டுப்பாடுகளெல்லாம் அரசியல்வாதிகளுக்கும் கொண்டு வந்துட்டா இளரத்தம் உள்ளே பாயும், அரசியல் மாறும் அப்படின்னு சொல்கிறீங்க. அருமையான அரசியல் பார்வை, மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்ததற்கு. 18+ நிகழ்ச்சி இந்த வாரம் மதுரையிலிருந்து வந்தது. அடுத்த வாரம் மற்றும் ஒரு கல்லூரியிலிருந்து 18+ பயணம் தொடரும். நன்றி.